சிவசுப்பிரமணியம். இந்த கோயிலில் தலைமை அர்ச்சகராக இருக்கேன். இந்த தலத்துடைய பேர் வந்து திருவாயுமூர்நாதர் தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவாயுமூர், நாகப்பட்டினம் மாவட்டம், இங்கே வந்து தமிழ்நாடு. இந்த தலத்தில் வந்து வாயுமூர்நாதர் மூலவர் பேர், அம்பாள் பேர் வந்து பாலினும் நன்மொழியா. இங்கே வந்து சப்த விடங்கிற ஸ்தலத்தில் இந்த ஸ்தலம் ஒன்று. அப்பருக்கு காட்சி கொடுத்த இடம் இங்கே. அப்பருக்கு வந்து வேதாரண்யத்துலேருந்து 10 பாட்டு பாடி, ஞானசம்பந்தம் ஒரு பாட்டு பாடி கதை வடைச்சி திறக்கிறப்ப வாயுமூருக்கு வான்னு கூப்பிட்டு நடன காட்சி கொடுத்த இடம். குரு ஸ்தலம் இங்கே. அதேமாரி வந்து சனி பகவானுக்கு நவக்கிரக பதவி கிடைச்ச ஸ்தலம். அதேமாரி அஷ்ட பைரவர், 8 பைரவர் இங்கே. அதேமாதிரி நவக்கிரகங்கள் ஒரே வரிசையாக இருக்கும். கோளாய நிற்குமோன்னு அப்பர் பாடியிருக்கார். கோள்களால் ஏற்படுகின்ற தீமைகளை அடிப்பவர்கள் இங்கே வந்து நவக்கிரக சுவாமியை வேண்டும் பொழுது எல்லா கிரகதோஷமும் நிவர்த்தியாகும். இங்கே அப்பருக்கு காட்சி கொடுக்குறப்ப எங்கே என்ன இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அல்லினா தெங்கே தோன்றும் திருவாயுமூர் செல்வனார் அங்கே வாவென்றான் படித்தார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் ஊரில் இருந்துக்கிட்டே திருவாயுமூர்னு ஒன்று இருக்குது. அங்கே இறைவன்றக்காரன் மனசில் நினைக்கும் பொழுதே எங்கேன்னு இருந்திடம் தேடிக்கிட்டே இறைவன் வர்றதா ஐதீகம். இங்கே வேதாரண்யேஸ்வரர் வந்திருக்கார். மண்ணும் மாமரை காட்டு மணாலெல்லாம் உண்ணி உண்ணி உறங்குகின்றேன் எனக்கு தன்னை வாயுமூர் தலைவன் நாமா சொல்லி அங்கே வாவென்றான் பாரு. இங்கே வந்து வேதாரண்யேஸ்வரர் வந்து இங்கே வந்து வந்தவர் இங்கே காட்சி கொடுக்குறதுக்காக. அதே மாதிரி ரெண்டு சுயம்பு, அவரும் 5000 வருஷத்துக்கு முற்பட்ட சொல்லம், பொற்கோவில் கொண்டு உடம்புந்தார் இந்த சலத்தோட சிறப்பு. இங்கே தட்சிணாமூர்த்தி வந்து சாதாரணமாக எல்லா கோயிலையும் தட்சிணாமூர்த்தி கல்லால மரம் சனகாதி முனிவர் இங்கே வந்து மலைக்குன்றில் இருக்கும். இங்கே வந்து கைலாய மலையில் நந்தி மேலே ஒரு தட்சிணாமூர்த்தி, காசிக்கு இணையான தட்சிணாமூர்த்தி, இன்னொரு தட்சிணாமூர்த்தி, 5 பாம்பு மேலே ஒரு தட்சிணாமூர்த்தி, 5 பாம்பு மேலே சில தட்சிணாமூர்த்தி. இங்கே காலசர்ப்ப தோஷ நிவர்த்தி சொல்லம், ஆதிசேஷன் மாம் வந்து வழிபட்ட சொல்லம். இங்கே ராகு தோஷம் கேது தோஷம் காலசர்ப்ப தோஷம் நிவர்த்தி சொல்லம். சனி பகவானுக்கு நவக்கிரக பதவி கிடைச்ச சொல்லம். சனி பகவானுக்கு எப்படி நவக்கிரக பதவின்னா, சனி பகவானும் யமனும் அண்ணன் தம்பி. யமன் வந்து சனி பகவானை நவக்கிரக பதவி கூடன்னு சாப்பிட்றாரு. இந்த நவக்கிரக பதவி வேண்டி அவங்க அம்மா சாயதேவன்றப்ப அஷ்ட பைரவர பூஜை பண்ணால் நவக்கிரக பதவி கிடைக்கும் அப்படிங்கிறப்ப உலகத்திலேயே 5000 வருஷத்துக்கு முற்பட்ட சொல்லம். இங்கே வந்து சனி பகவான் தேய்பிர அஷ்டமியில் வந்து வழிபட்டு, கார்த்திகை மாத தேய்பிர அஷ்டமி வந்து காலபைரவாஷ்டமின்னு காலபைரவருக்கு பிறந்த நாள், அதில் வந்து வழிபட்டு அவர் நவக்கிரக பதவி சனி பகவானுக்கு கிடைச்சது. அதனால் இங்கே வந்து தேவேந்திரன் பையன் ஜெயேந்திரனுக்கு வந்து சித்திர மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் இங்கே வந்து வழிபட்டு தேவேந்திர பதவி கிடைச்சிது. தேவேந்திர பதவிங்கிறது 1000 அசோமதாமன்னா கிடைக்கும். இங்கே வந்து அஷ்டபைரவருக்கு பூஜை பண்ணியே தேவேந்திர பதவி கிடைச்சிது. அதனால் இங்கே சப்த விடங்கர் ஸ்தலம் அப்படின்னா, சப்த விடங்கரம் திருவாரூர், திருக்காரவாசல், திருக்கோவலை, திருவாயுமூர், வேதாரண்யம், நாகப்பட்டினம் நீலாட்சி கோவில், திருநள்ளாறு சனீஸ்வரம், இந்த 7 சப்த விடங்கர்னு 7 தியாகராஜா, 7 தியாகராஜா, 7 விடங்கர், 7 மரகதலிங்கம் உண்டு. 7 வந்து இந்த மரகதலிங்கம் வந்து தியாகராஜாவோட சொரூபம். தியாகராஜா வந்து மரகதலிங்க வடிவம் உள்ளவர். இவர் வந்து மும்மூர்த்திகள் வழிபட்டார். சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேர் வழிபட்டாங்க. இவர் வந்து 3 பேர் வழிபட்டு மகாவிஷ்ணு வந்து மார்பகத்தில் வச்சு பூஜை பண்ணார். குழந்தை பாக்கியத்துக்காக பூஜை பண்ணி அவர் வந்து தேவேந்திரன் கொடுக்குறார். தேவேந்திரன் பூஜை பண்ணுற காலத்தில் வானாசுரன் அசுரன் வந்து தேவர்களை கஷ்டப்படுத்துகிறான். தேவர்கள் வந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு இறைவனை வந்துடுறாங்க. இறைவன் சொல்கிறார், பூலோகத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தின்னு இருக்கார், அவர் உதவி நடுங்கிறார். ஒரு மானுடன் அப்போ ஆச்சு தேவேந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்தி, அவன் எப்படி காப்பாற்ற முடியும் தேவர்களை அப்படிங்கிறப்ப, முற்பிறப்பில் குரங்கு, அதுலேருந்து சிறந்த சிவபக்தன். அவர் வந்து அந்த எப்படி அந்த சிவராத்திரி அன்னைக்கு வில்லுமரத்தில் உட்காந்து கைதவறி உள்ள பறிச்சு கொடுத்த அந்த குரங்கு, அந்த கீழே இறைவன் இருக்கார். இறைவன் இருக்கிற தெரியாமல் போட்ட வில்லுவத்துக்கு சக்கரவர்த்தி பதவி கொடுக்குறார். இந்த தெரிஞ்சு சப்த விடங்கரில் வில்லுவத்தால் அர்ச்சனை பண்ணோம்னா நம்ம கேட்ட பலன் கிடைக்கும். அப்படி அந்த வில்லு பூஜை பண்ணதுனால அவர் சக்கரவர்த்தியாக போகணும்னு வரம் கொடுக்குறார். அவர் திருவாரத்தனார் ஆண்டு அந்த வானாசுரம் அழித்து தேவர்களை காப்பாற்றுறார். கைமாறம் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப, நீ பூஜை பண்ணுற தியாகராஜா கொடுங்குறார். அந்த மும்மூர்த்திகள் வழிபட்டு கொடுத்தாச்சு, இது ஒரு மானடம் கேட்குறானேன்னு சொல்லி தேவசிற்பி விசுவர்மா மனசில் நினச்சி 6 டூப்ளிகேட்டை தயார் பண்ணி கொடுத்துட்றார். இது எது ஒரிஜினல் எடுத்துக்கோ அப்படிங்கும்போது வண்டமரும் பூங்கோழலால் திருக்கோளம்பா, அந்த அம்பாவை வேண்டார் அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி. அந்த அம்பாள் வண்டு ரூம் எடுத்து தியாகராஜ மலை உட்காந்து இதான் ஒரிஜினல் தியாகராஜான்னு காட்டி கொடுக்குது. இறைவனை வேண்டப்ப செங்கைண்ணி மலர் சூடி இருக்கும், வாடா கொன்றை மலர் இருக்கும், அதுதான் ஒரிஜினல் தியாகராஜான்னு சொல்கிறப்ப அந்த ஒரிஜினல் எடுத்து திருவாரூருக்கு கொடுத்துட்றாரு கையில் தேவேந்திரன். இதை திருவாரூர் தள்ளகர ஆண்டத்தினால அங்கே வச்சுறார். பாக்கி ஆணி எடுத்துகிட்டு கொண்டு தேவேந்திரன் கொடுத்துட்றான். இது எங்கே பிரதர்ஷம் பண்ணுறதுன்னு இறைவன்ட்ட கேட்குறப்ப, இறைவனுடைய கட்டில் எங்கே சுயம்பு கோயிலாக இருக்கோ, எங்கே மண்ணை பிடிச்சி வச்சா சிவலிங்கம் வருதோ அந்த புண்ணிய கோயிலாக அப்படி தேர்ந்தெடுத்ததான் சப்த விடங்கர் சொல். இந்த 7 பவ திருத்திரப்பட்டியில் மரகதலிங்கம் இருக்குது, உத்தரகோஷபங்கு இருக்குது, சிதம்பரம் இருக்குது, இதெல்லாம் வந்து உளிப்பிட்டு செஞ்சது. இந்த 7 சப்த விடங்கரும், 7 மூலவர் சுயம்பு, 7 மரகதலிங்கமும் சுயம்பு. ஏன்னா மனிதனால் உருவாக்க உளிப்பட்டு செய்யலை, அந்த 7 வந்து கடவுளால் உருவாக்கப்பட்டது. இந்த ஸ்தலத்தில் வந்து 2 சுயம்பு, அது சுயம்புக்கு அவசியம் அந்த எதுவுமே. திருவாரூர் வந்து புட்டிலம் கொண்டார், புட்டிலேருந்து வந்தவர் சுவாமி, அவருக்கு அவசியம் கிடையாது.
திரு கண்ணாயிரநாதருக்கு அவசியம் கிடையாது. திருக்கோளை வந்து மணலில் உள்ள ஒரு மூலவர், அவருக்கு அவசியம் கிடையாது. வேதாரண்யத்தில் வந்து வேதாரண்யம், நாகப்பட்டினம், திருநள்ளாறு மூணுமே வந்து செவுத்தில் கல்யாண குளத்தில் இருக்கும். அவங்களுக்கு மூலவருக்கு அவசியம் கிடையாது. அவசியம் அவர் ஒரே சிலம், இந்த சிலம் மண் மருந்தாய் பிணி தீர்க்கும் ஆறு கண்டேன்னு பாடியிருக்கார். இங்கே அப்பர் இங்கே வந்து ஞானசமுத்திரம் பாடியிருக்கார். அந்த மருந்து இங்கே அவசியம் பண்ணுற வீவுதியோ பிரசாதம் எது சாப்பிட்டாலும் தீராத வியாதி தீருங்கிற இந்த சிலத்தோட சிறப்பு. இந்த சூரிய பூஜை நடக்கும். இந்த சூரிய பூஜை வந்து காலை கதிர்சை மதியம் கண்டேன், கரந்தை திருமுடிமையை தோன்றக் கண்டேன், மாலை சடையில் முடியும் கண்டேன், வாய்ப்புநடிகளை நான் கண்ட வரேன் ஞானசமுத்திரம் பாடியிருக்கார். அந்த சூரிய ஒளி வந்து சாயமலப்படும் வருஷத்தில் ஒரு நாளைக்கு. அதுமாதிரி வேண்டிக் கொண்டேன் திருவாயுமூர் விளக்கினை தூண்டிக்கொள்வன் நன்றலும் தோன்றுமே அப்பர் சாமி படிக்கிறார். விளக்கை தூண்டி விட்டாலும் நடக்கும். விளக்கு போடுறதோ, விளக்கு ஏற்றுறதோ, விளக்கு எண்ணெய் ஊற்றுறோ, இந்த விளக்கு இந்த திருவாயுமூர் கோயில் விளக்கு எரிஞ்சாலே உலகமே சேமமாக இருக்குங்கிறது இந்த சிலத்தோட சிறப்பு. அதேமாதிரி இங்கே நடராஜர் வந்து அட்டாணிகள் பட்ட மாதிரி நடனும். இங்கே நடராஜா வந்து எப்போ குஞ்சித போகிறது வந்து கீழே இறங்காமல் போயிருக்கும். இங்கே மேலே தூக்கி அட்டாணிகள் பட்ட மாதிரி இருக்கும். அந்த முயலகன் தலைமையில காலை வச்சு ஆடியிருக்கும். அதேமாரி வந்து அந்த பாம்பு குட்டி பாம்பு கையிலேருந்து இறங்கி கீழே இறங்கியிருக்கும். அந்த நம்ம உத்து பார்த்தோம்னா நம்மளை பார்க்குற மாதிரியே ஒரு அமைப்பு இந்த இடத்துல உண்டு. இந்த தலத்தில் வந்து தியானம் பண்ணோம்னா கண்ணால் தண்ணி வரும். அந்த தலத்தோட சிறப்பு காதலால் கசிந்துருக்கி கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமே நன்னறிவிப்பது அப்படின்னு பாடியிருக்காரு. அதனால் அந்த சாமிகிட்ட வேண்டி கண்ணீர் ஒரு சென்று விட்டுட்டோம்னா நம்ம வேண்டின பலன் கிடைக்கும். இது தியானம் பண்ணாலே கண்ணீர் வரும் இந்த தலத்தோட சிறப்பு. அதுமாதிரி இங்கே ராகு கேது வந்து கேது பகவான் வந்து மனித உருவமாக இருக்கும், பாம்பா இல்லாமல். கோலாய நிற்கும்னு அப்புறம் பண்ணியிருக்காரு. கோள்களால் ஏற்படுகின்ற தீமைகள் ஏற்படும். இங்கே வந்து வேண்டிய பொழுது எல்லா கிரகதோஷமும் நிவர்த்தி ஆகும். இங்கே அதேமாதிரி வந்து அஷ்ட பைரவரில் வந்து வேண்டினா அகோர பைரவர் வந்து பதவி கொடுத்தார். சனி பகவானுக்கு பதவி, தேவேந்திரனுக்கு தேவேந்திர பதவி. தேவேந்திரன் எப்படின்னா தேவேந்திர பதவி ஆயிரம் அசோமதியாமன்னா கிடைக்கும். அந்த அங்கே ஆயிரம் அசோமதியாமன்னா தேவேந்திர பதவி. இங்கே அஷ்ட பைரவர் பூஜை பண்ணியே தேவேந்திர பதவி கிடைச்சிது. சித்திர மாதம் முத வெள்ளிக்கிழமையில ஜெயந்தன் பூஜைன்னு உண்டுங்க. அந்த தேவேந்திர பூஜை பண்ணி அவர் பதவி கிடைச்சிது. சனி பகவானுக்கு பதவி கிடைச்சதுனால அகோர பைரவர் வேண்டினா பதவி கிடைக்கும், வேலை கிடைக்கும். ஆனந்த பைரவர் திருமண தடலிங்கும், பாதாள பைரவர் மனக்கட்டு பிரச்சனை தீரும், ஈஸ்வர பைரவர் பில்லு சூனியம் எதிரிகள் இருக்காது, கால பைரவர் வியாதிகள் வராது, சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வேண்டினா யம செல்வம் வரும், கடன் வராது. வந்து சொர்ணாகர்ஷ்ண பைரவர் சொன்னீங்கன்னா வெங்கடாஜலபதி வந்து திருமணத்துக்கு வந்து குபேரண்ட கடன் வாங்கினார். குபேரன் கடை வாங்கினது சொர்ணாகர்ஷ்ண பைரவர்கிட்ட. அதனால் உத்தண்ட பைரவர் வேண்டினா வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். பால பைரவர் குழந்தை பங்கு கிடைக்கும். சூரியனும் சந்திரனும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது நம்ம சிலத்தில். கொடிமரம் வந்து கோயிலுக்கு வெளியில் இருக்கும். எல்லா கோயிலும் ராஜகுலத்துக்கு உள்ளே தான் இருக்கும் கொடிமரம். நம்ம கோயிலில் மட்டும் கோயில்மரம் கோயிலுக்கு வெளியில் இருக்கும். அங்கே சத்யநாராயணம் பண்ணுறக்கு பைரவர் பக்கத்தில் சத்யநாராயணம் பண்ணு வேலூர் பொற்கோயில் பண்ண புண்ணியம் கிடைக்கும். வேலூரில் தங்கத்தை தான் பார்க்கலாம், அம்பாவை பார்க்க முடியாது. இங்கே அம்பாவை பார்த்துக்கலாம், இங்கே தரிசனம் கிடைக்கும். அதுமாரி துர்க்கையம்மன் வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி சுரூபம்னு துர்க்கை சாதாரணமாக சங்கு சக்கர கீழே மகிஷாசுரம் தான் இருக்கும். இது ஒரு கையில் ஓலைச்சுவடி பின்னாடி சிங்க வாகனத்தோட சாந்தக்காளி சுரூபமாக இருக்கும். கேரளா பகவதியம்மனோட கும்பிட்ட புண்ணியம் இங்கே கிடைக்கும். மைசூர் சாமுண்டிச்சூரிய கும்பிட்ட புண்ணியம் நம்ம கோயிலில் கிடைக்கும். அதுமாரி வந்து இங்கே விநாயகர் வந்து செவ்வாதோஷ விநாயகர். செவ்வாய் சப்த விடங்கள்லேயே விநாயகர் வந்து சுத்த முடியாது. அந்த மூலையில் தான் கன்னி மூலையில் இருக்கும். இந்த ரெண்டாவது பிரதத்தெல்லாம் சேர்த்தம் சுத்தம் சப்த விடங்கிறதுல பிரதான் அந்த மூல விநாயகர் சல விநாயகர். இந்த சலத்தர்கள் மட்டும்தான் இந்த சுற்றி வரலாம் அந்த இடத்துல. அதுமாரி செவ்வாதோஷ நிவர்த்தி செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமையில் மௌனமாக இருந்து செதிர்த்தங்க உடச்சோம்னா வேண்டின பலன் மூணு வாரத்தில் கண்டிப்பாக கிடக்கும். இந்த சப்த விடங்கிறதுல உள்ள எல்லா விநாயகருக்குமே இந்த பவர் உண்டு. அதனால் அந்த இந்த தலத்தில் வந்து தீர்த்தம் வந்து பாவ விமோசன பிரசன்னமாக தீர்த்தம்னா சூரியனால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம். தலவருஷம் பலாமரம். இங்கே இந்த நம்ம கொடிமரத்தை சொல்லப்போனால் மிக பழமையான கொடிமரம் இது. சயின்ஸ் சாஸ்திரப்படி 32 பாகம், 18 ஆகமும், 4 வேதம், 6 சாஸ்திரப்படி கட்டப்பட்டது. இங்கே 63 சாமி கும்பிட்ட புண்ணியம் வந்து இந்த கொடிமரத்தில் கிடைக்கும். ஏன்னா கொடிமரத்தில் தான் நமஸ்காரம் பண்ணும். இங்கே வந்து சயின்டிஃபிக் முறையில் செப்பு கூடாது, அதிக அந்த மாணிக்கங்கள் வைப்பாங்க. அந்த அதில் இடத்துல நமஸ்காரம் சாஷ்டாங்க நமஸ்காரம்னு 8 அங்கே தரையிடப்படுற மாதிரி அந்த மின்னலில் உள்ள காந்த சக்தியை சேமிக்கிற தன்மை அந்த இடத்துல உண்டு. அந்த இடத்துல நமஸ்காரம் பண்ணுறப்ப நம்ம உடம்புல காந்த சக்தி ஏற்பட்டு தீராத வியாதி தீரும். மிக பழமையான கொடிமரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டு இந்த இடத்துல. அதுமாதிரி இந்த நீல விடங்க தியாகராஜா நந்தி வந்து நின்ற கோலமாக இருக்கும். சப்த விடங்க ஏழுலையுமே நின்ற கோலம் தியாகராஜா கேத்தாப்பிடலாம். ஏன்னா நந்தி ஏன் நிற்கிறாருன்னா அவர் சுந்தரருக்கு திருமணத்துக்கு தூது போனார். இறைவன் தூது போகிறப்ப நந்தியம்பெருமான் கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் சாமி போனால் நந்தியம்பெருமான் போகணும், துவாரபாலகர் போகணும், பூதகணங்கள் போகணும், சிவகணங்கள்லாம் போகணும். அப்போ வந்து இவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே அவர் கிளம்பிட்டார். அதனால் முன்னமே இவர் எப்போ கிளம்புவார்னு தெரியாது. முன்னமே எழுந்திரிச்சு நிற்கிறதா வரலாறு அந்த நந்தியம்பெருமான். இது திருவாரூர் வரலாறு. அது நம்ம இந்த மற்ற கோயிலில் என்ன வரலாறுன்னா தியாகராஜான்னா ராஜா, ராஜாவுக்கு நேராக மனுஷன் உட்காரக்கூடாதுங்கிறது. அதுமாரி தியாகராஜா வழிபாடு வந்து முதுகு காட்டாமல் வரணும். சாமியை தரிசனம் பண்ணிட்டு பின்பக்கமாகவே வந்து அட்டாங்க பின்னாடி வந்து திரும்பணும். அப்போ அப்படிப்பட்ட தியாகராஜா வழிபாடு அது ஒரு சிறப்பு. இங்கே இந்த பைரவர் உருவானது எப்படின்னு கேட்டிங்கன்னா பைரவர் வந்து சிவனை பற்றி பிரம்மனை வந்து நான் படைக்கும் கடவுள் மற்றவெல்லாம் அழிக்கும் கடவுள்னு பேசுகிறார். அப்போ பேசுகிறப்ப சிவகணங்களுக்கெல்லாம் கோபம் வருது. சிவகணங்கள்லாம் கோபம் வந்து
அந்த பிரம்ம கோபகுணத்தில் எல்லாம் அக்னியாக கிளம்புது. அந்த மகாவிஷ்ணு உள்ள சீ சக்கரம் வந்து சிவன் கொடுத்தது. அது சிவன் திருவடிமலையில் 1008 சகஸ்நாமம் பண்ணி அந்த சிவன்கிட்டருந்து வாங்கினார் மகா. 1008 சகஸ்நாமம் பண்ணுறப்ப 1008 பூவுக்கு 1007 பூ தான் இருந்தது, ஒரு பூ கிடைக்கல. அந்த ஒரு பூவுக்கு என்னச்சுன்னா அந்த விடிய புழிஞ்சி அந்த சாமி மேலே போட்டு அந்த அர்ச்சனை பண்ணார். 1008 சகஸ்நாமம் அர்ச்சனை பண்ணனா சாமி அவரை அவருக்கு வந்து அந்த சீ சக்கரம் கொடுத்தாரு. மகாவிஷ்ணுக்கு சக்கரத்தை கொடுத்தது அவர். அதனால் அந்த சக்கரம சிவகணங்கள் என்ன செய்யணும்னா அந்த சிவனை பற்றி பேசுகிறப்ப அந்த அனலை கக்கிக்கிட்டு வருது. அந்த அனல் வந்து ரத்த அப்படியே இது தீப்பழம்பா சிவகணங்கள் பூதகணங்கள் எல்லாமே வந்து அந்த இப்போ கிளம்பி ஒரு பெரிய ஒரு ரத்த நெருப்பு ஜுவாலையாக வருது. நெருப்பு ஜுவாலையாக வர்றப்ப தான் அந்த பைரவர் உருவாகிறார். அந்த பைரவர் உருவாகி என்னன்னா இவர் நான் தான் படைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணை நிறையா கொடுக்குறார். காசிக்கு உனக்கு சிவனை விட அதிக பவர். காசியில் வந்து விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி பைரவரை தரிசனம் பண்ணால் தான் விஸ்வநாதரை பண்ணத்துக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவருக்கு அதிக வரணை வந்து பிரம்மா கொடுத்துருவார். அப்போ கொடுக்குறப்ப அந்த அவருக்கு பிரம்மனுடைய இவர் பிரம்மனை அழிக்கிறதுக்காக வந்தவர்னால பிரம்மனுடைய தலையை பிடிச்சி கிளிப்புறார். அந்த கிள்னோடனே அந்த பிரம்மன் தோகத்துக்கு தோஷம் பிடிச்சிக்குது. அந்த பிரம்ம கபாலம்னு கையில் பைரவர் ஒரு கையில் சூளம் ஒரு கையில் பிரம்மகபாலம் இருக்கும். அந்த பிரம்மகபாலம் வந்து என்ன செய்யுதுன்னா வர பைரவருக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் அது சாப்பிட்ருக்கு. அப்போ அந்த பைரவருக்கு தேவையான சாப்பாடு சாப்பிட்டோம்னா அப்போ பைரவர் இழைச்சி போயிடுறாரு. அப்போ வந்து மேல்மலையனூர்னு அங்காளமை அங்கே போகிறப்ப இடையே பிச்சை எடுக்கிற மாதிரி போயிட்டுருக்காரு. சுடுகாட்டு சாம்பல்லாம் பூசிக்கிட்டு போகிறப்ப வர்றது வந்து இறைவன் வராரு, இவரை காப்பாற்றணும், அந்த பிரம்மகபாலத்தை அவர் கையிலேருந்து கொடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் ஜெகன் மாதா அம்மா அங்காளமை அவர் வந்து அந்த ரெண்டு பதார்த்தங்களை ரெண்டு அண்டாவில் தயார் பண்ணி ஒரு பதார்த்தங்களை போடுது. அந்த ஒரு பதார்த்தங்களை அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்றது அந்த பிரம்மகபாலம். அந்த மது பதார்த்தங்களை பரிமாறுறன்னு சொல்லி கீழே கொட்டுறாங்க. அந்த ருச்சி கண்டு போய் என்ன செய்ய கீழே போய் அந்த பிரம்மகபாலம் மேய போகுது. அப்போ வந்து அம்பாள் வந்து காலத்துக்கு அங்காளம்மை வந்து அந்த பிரம்மகபாலத்தை தலையை மிதிச்சு விடுது. அப்போ என் தலையை நானே பிரம்மன் என் தலையை மிதிக்கிற சக்தி அவனுக்கு யாருங்கிறப்ப அதான் ஜெகன் மாதா அங்காளம்மை அப்படின்னு சொல்லி அந்த பைரவர் விட்டு நீ நீங்கணும் அப்படின்னோன்னா அவர் நீங்கள் அவர் பைரவரை காப்பாற்றுறதாக ஒரு வரலாறு உண்டு அந்த பைரவருக்கு. இங்கே வந்து அந்த அஷ்ட பைரவர் எட்டு பைரவர் நம்ம சலத்தோட சிறப்பு. அஷ்ட பைரவருக்கு யாகம் பண்ணுறது வந்து நவக்கிரகங்கள் 9 அடக்கம் அவர்கிட்ட. சிவகணங்கள் சிவன்ட்டு ஆதி அந்தமில்லா அற்பரும் ஜோதி இறைவன், இறைவனுடைய அவதாரம் தான் அத்தனையும். இறைவனுடைய அவதாரம் அத்தனையும் சேர்ந்த ஒரு தீப்பிழம்பு தான் பைரவர். அதனால் தேவேந்திரன் பூஜை பண்ணியிருக்கார், அம்பாள் பூஜை பண்ணியிருக்கு, எல்லாருமே அந்த பூஜை பண்ண பைரவருக்கு வந்து அதீதியான சக்தி அவருக்கு. அவருக்கு ஈடு இணை வேறு எதுவுமே எந்த கடவுளும் இல்லை. ஏன்னா ஒரு மாரியம்மனை கொண்டு தான் அந்த சடமுடி வந்து மேலே ஏறியிருக்கும். அதே மாதிரி அந்த சடமுடி ஏறின ஒரே சாமி வந்து பைரவர் மட்டும். அதனால் பைரவருக்கு அவ்வளோ சிறப்பான பைரவர். பாலின் நன்மொழியால் பாகம் கண்டேன், பதினன் கணமும் பயிலக் கண்டேன், நீல நிறமுண்ட கண்டம் கண்டேன், நெற்றி நுதல் கண்டேன், பெற்றம் கண்டேன், காலை கதிர்சை மதியம் கண்டேன், கரந்தை திருமுடிமையில் தோன்றக் கண்டேன், மாலை சடையில் முடியும் கண்டேன், வாய்ப்பூர் அடிகளை நான் கண்டவாறே, எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அள்ளினார், எங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வாவென்று போனார் என்களோ, மண்ணும் மாமரை காட்டு மணாலனார் உண்ணி உண்ணி உறகுகின்றேன், எனக்கு தன்னை வாய்மூர் தலைவன் நாமா சொல்லி அங்கே வாவென்று போனார் என்களோ, திறக்க பாடியும் என்னினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாய் உள்ளின்றாய், வேண்டிக் கொண்டேன் திருவாய்மூர் விளக்கினை தூண்டிக்கொள்வன் நண்டலும் தோன்றுமே, வள்ளலார் பண்ணதை காய்மூர்க்கிறேனும் கருதி நீர் கதி கொடுக்கும் வாய்மூர்க்கு அமைந்த மரக்குழந்தையன் பாடியிருக்கார். அம்பாள் வந்து கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு விழி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத வளமையும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் துய்யனின் பாதத்தில் பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அறியாத ஐதுலியும் மாயனது தங்கிய ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசன் உருவாத மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமிய, இந்த 16 செல்வத்தையும் அனைவருக்கும் கொடுக்குமாறு இந்த இறைவனை வேண்டுகொள்கிறோம். ரொம்ப சந்தோஷம்.